வணக்கம். இப்போ டீ கடை கஜாடா முட்டை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கஜாடாவும் சொல்லுவாங்க, முட்டை கோசுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் மைதா, 100 கிராம் ஜீனி, 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, ஏலக்காய் 2, சோடா உப்பு 2 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை. இப்போ இந்த 200 கிராம் மைதாவை இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் ரவை போடுதேன், 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, சோடா உப்பு 2 சிட்டிகை. இப்போ இந்த தயிரையும் இந்த ஜீனியும் மிக்சியில் போட்டு இந்த 3 ஸ்பூன் தயிர் விடுதேன், இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துங்க. இந்த ஏலக்காயும் இதோட போட்டுக்கிடுதேன். இப்போ 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். ஸ்வீட் செய்யும்போது 1 சிட்டிகை உப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கிடுதேன். இப்போ இந்த நெய் ஜீனியும் தயிரும் திரித்ததை இதில் விட்டு பிசைய போகிறேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சு பிசைஞ்சால் தான் நல்லா பிசைய முடியும். இப்போ வந்து நெய் வந்து 2 சிட் ஒரு சொல்ல மறந்துட்டேன், நெய் 1 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுதேன். ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டு இது காணலை, இது இப்போ செய்தது உருண்டை பிடிக்க வரலைன்னா தான் கொஞ்சமாக தெளித்து தான் ஸ்பூன்ட்டே தெளித்து பால் விட்டு தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்குது, இப்படி ஊற்றா ஒதுக்க வருது. இப்போ பால் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து பிசைக்கணும். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ செஞ்சு இல்லை அப்படி ஒரு 1/2 மணி நேரம் இது கொஞ்சம் ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கறனால 1/2 மணி நேரம் ஊறணும். ரொம்ப தண்ணி விட்டால் அப்படி நெகுந்துரும் ஜீனிங்கிறதுனால இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும், பார்ப்போம். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து அது அடுப்பு வந்து தீ வந்து ரொம்ப ஸ்பீடாக எரியாமல் சிம்மில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப வந்து காயக்கூடாது. எண்ணெய் காஞ்சதுன்னா இந்த பாதுஷாலாம் போடுற மாதிரி போடணும். இப்படி போட்டு பார்க்கணும். அந்த அப்படி பவுல் கணக்காக வந்ததுன்னா நம்ம இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கிடுதோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி போடுதோம். வெடிப்பு இல்லாமல் நல்லா போட்டுக்கும். நான் 5 எண்ணம் போட்டிருக்கேன், வரட்டும். மேலே கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம இதை திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்லா இப்படி வெடிப்பு வந்துடும். இப்போ வெந்தாச்சு, இதை நான் எடுக்கிறேன். இப்போ 2வது எடுக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லாமே நல்லா வெடிச்சு வந்தாச்சு, நல்லா வெந்தாச்சு. இதையும் எடுக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் சுட்டி எடுத்தாச்சு. இப்போ டீ கடை கஜாடா முட்டைக்கோஸ் வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. இது ரொம்பவே சீக்கிரமே ஈஸியாக பண்ணலாம். அரை மணி நேரத்தில் இது பண்ணிடலாம். இது ரொம்பவே பொறுபொறுன்னு இருக்கும். இந்த ரொம்ப பொறுபொறும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.